ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ரெகுலராக எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான், மும்பை இந்தியன்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்புறம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த டிலேவும் இல்லாமல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மறக்காமல் நீங்கள் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர். சோ பொலார்டோட இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது ஜேசன் ஹோல்டருக்கு கரெக்டாக பொருந்தும். ஸோ இந்த இடத்துல ஒரு லேக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பேட்டிங் டெப்த் பொலார்ட்ட இருக்கிற அளவுக்கு ஜேசன் ஹோல்டர்ட்ட இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு லேக் இருக்குது. பட் பவுலிங் சைடில் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டெத் ஓவர்ஸ்லேயும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணுவார் ஜேசன் ஹோல்டர். ஸோ பொலார்ட் அப்புறம் நம்மளுடைய ஜேசன் ஹோல்டர் பார்க்கும்போது பொலார்டோட இடத்துல அந்த ஒரு பேட்டிங் கிட்ட வந்து லேக் இருந்தாலும் பவுலிங்கில் கண்டிப்பாக நம்ம ஜேசன் ஹோல்டரை நம்பலாம். ஸோ ஹோல்டரை கண்டிப்பாக எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டாக இருக்கும் மும்பைக்கு. நம்ம சொல்லலாம் ஒரு பென் ஸ்டோக்ஸை எடுக்கலாம் இல்லை சாம் கார்ன் எடுக்கலான்னு, பட் அவங்களையும் நான் அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஏன் ப்ரைமரியாக அவங்களை வைக்கல அப்படிங்கிறது அந்த பிளேயரை நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பொலார்டோட இடத்துல ஜேசன் ஹோல்டர் கண்டிப்பாக ஒரு தரமான பிக்காக இருப்பார். இந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரேயஸ் கோபால். ஸோ ஸ்ரேயஸ் கோபாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்பின் அட்டாக்கர் லீட் பண்ணுறதுக்கு மும்பை இந்தியன்ஸில் பெரிய பிளேயர் கிடையாது. அதனால் ஸ்ரேயஸ் கோபாலை கண்டிப்பாக டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்தியன்ஸ் கண்டிஷன்ஸில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஓவர் போடுவார். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு இந்தியன் பிளேயரை நம்ம எடுக்கும்போது அது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படி இந்த ரவுட் கிடையாது. ஓவர்சீஸ் பிளேயர் சைடு நம்ம வந்துட்டு போனோம் அப்படின்னா நாலு பிளேயர் தான் வந்து பிளேயிங் லெவலில் அலோடு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. பட் இந்தியன் சைடில் நமக்கு போனோம்னா அது ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான். ஸோ ஸ்ரேயஸ் கோபாலை டார்கெட் பண்ணி ஸ்பின் அட்டாக்கை அவர் வச்சு அமைச்சோம் அப்படின்னா ஒரு லாங் டர்முக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கேப்டன்சி வெஞ்சர் அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் கோபாலுக்கு இன்னொரு ஆட் அட்வான்டேஜாக வரும். பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன். ஸோ கிரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஸோ இந்தியன் கண்டிஷனில் நல்லாவே வந்துட்டு பேட்டிங் ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எப்படியும் வந்து கேமரூன் கிரீனுக்கு டாப் ஆர்டரில் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். காரணம் கேப்டன் ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸால் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட இஷான் கிஷானும் தான் அந்த இடத்துல வந்துட்டு ஓப்பனிங் பண்ணுவாங்க. அதே நேரம் இஷான் கிஷான் வந்துட்டு பிரைமரி விக்கெட் கீப்பராகவும் இந்த வருஷம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு வந்துட்டு டாப் ஆர்டரில் வாய்ப்பு கிடைக்காது. பட் எடுத்து வச்சா இவர் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கப்பில் தான் நம்ம வந்து இவரை வந்து வைக்க முடியும். காரணம் அந்த ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் டிம் டேவிட் உள்ள வருவார், ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வருவார். ஸோ அதனால் வந்துட்டு பேக்கப் அப்படிங்கிற விஷயத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பொல்லாடோட இடத்துல இவரை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஹோல்டரை. ஸோ பொல்லாடோட இடத்துல கிரீன் அப்படிங்கிறது பேட்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா இந்தியன் கண்டிஷன் நல்ல ஒரு பேட்டிங் இருக்குது. ஒரு செவன்த்து பவுலிங்காக தான் இவரை யூஸ் பண்ண முடியும். ஸோ பொல்லாடை நம்ம வந்துட்டு மெயினில் வந்துட்டு நம்ம நிறைய தடவை வந்து அவர் நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம பார்த்தது இல்லை. ஸோ ரெண்டு ஓவர் எவரேஜ் தள்ளலாம் பேட்டிங்கில் இவரை நம்பலாம் அப்படின்னா கேமரூன் கிரீனை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். அது பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா. ஸோ சிக்கந்தர் ராசாவை பொறுத்த வரைக்கும் இவரும் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் சைடுக்கு ஒரு தேவையான ஒரு பிளேயர் தான். ஸோ ஸ்பின் கண்டிஷன் அப்படின்னு வரும்போது வேறு லெவலில் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. டி20 வேர்ல்டு கப்பில் 8 மேட்சில் 10 விக்கெட்ஸ் ப்ளஸ் 220 ரன்ஸ் அடிச்சு ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக வச்சிருக்கிறாரு. பேட்டிங்லேயும் கலக்குவார். ஸோ ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டக்குன்னு டாப் ஆர்டரில் ஒரு குவிக்காக வந்து ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிக்கந்தர் ராசாவை நம்ம வந்து எடுத்து அனுப்பலாம். அதே நேரம் வந்துட்டு நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து செட் ஆகிட்டாங்க. ஸோ விக்கெட் எடுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இவரோட வேரியேஷன் வந்து சூப்பராக அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி எந்த ஒரு செட் பேட்ஸ்மேனையும் ஸோ சூப்பராக வந்து அந்த லைன் அண்ட் லென்த்தை ரீட் பண்ணி பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து தருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இவர்கிட்ட இருக்குது. பட் ஆனால் சிக்கந்தர் ராசாவுக்கு நல்லா வந்துட்டு ஒரு பிட்டிங் வார் போகும். வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு இவங்ககிட்ட இருக்குது. லக் இவங்க சைடு இருந்தால் இவரை வந்து நம்ம டார்கெட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக சிக்கந்தர் ராசா டார்கெட் பண்ணுவாங்க. காரணம் அவர் ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் அந்த இடத்துல வேரியேஷன் அதிகமாக வச்சிருக்காரு. சுனில் நாராயண் மாதிரி வேரியேஷன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அடுத்தது எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லோவாக கிடைக்கணும், அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் பேக்கப்புக்கு வந்துட்டு ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது ஒரு ப்ரைமரி ஆல்ரவுண்டர் இல்லாமல் ஒரு பேக்கப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா தசுன் சனகாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவரும் வந்து ஒரு தரமான ஆல்ரவுண்டர் தான்.
பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர். சனக்காவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு பிளேயிங் லெவல்லையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு பேக்கப் மாதிரியான விஷயம், ஒரு சூப்பரான ஒரு கீ பிளேயரும் பேக்கப்பில் வேணும் அப்படின்னா சனக்காவை ஆட் பண்ணலாம். சனக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு அன்சோல்டாக போகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி தான். பட் ஆல் ஓவராக வேறு பிட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு. ஸோ வந்துட்டு எனக்கு பேக்கப்பில் வந்துட்டு என்னோடய பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த இடத்துல ஆல்ரவுண்டர் எஃபெக்டிவாக நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக தசுன் சனக்காவை எம்ஐ பிட் பண்ணி டார்கெட் பண்ணி எடுக்கலாம். அது பிளேயர் யாருன்னா பென் ஸ்டோக்ஸ். ஸோ பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் கிளியராக உங்களுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்ககிட்ட இருக்கிற பர்ஸ் பார்த்தீங்கன்னா 20.55 க்ரோஸ் தான். ஸோ வந்து ரவுண்ட் பண்ணால் கூட 20 க்ரோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 20 கோடிக்கு அவங்ககிட்ட நிறைய பிளேயர்ஸ் அவங்க எடுக்கணும். காரணம் வந்துட்டு 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்க எடுத்தாகணும் அந்த ஸ்பாட் இருக்குது. அதே நேரம் மொத்தமாக அவங்க 13 பிளேயர்ஸை ரிலீஸ் வர பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பென் ஸ்டோக்ஸ் மாதிரியான பிளேயருக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய அந்த பிளேயர்ஸோட கிரெடிபிலிட்டியை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு பொல்லாடோட இடத்துல தான் வருவார். அது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ வந்துட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மெகாக்ஷன் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அவங்க வந்து ஃபியூச்சர் டீமை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு கோர் டீம் உருவாக்கணும்னு முடிவு பண்ணால் ஸ்டோக்ஸுக்கு ஆல் அவுட்டாக போகலாம். காரணம் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வெஞ்சர் ஆல்மோஸ்ட் இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் அண்டர் ஸ்கேனரில் வந்துடும். ஸோ ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயம் பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் ஒரு ஃபுல் டைம் கட்டினா இருப்பார், அடுத்த வருஷமும் இருப்பார், அதுக்கடுத்த வருஷம் கண்டிப்பாக குவஷ்சன் மார்க் தான். ஸோ இந்த தடவை வந்துட்டு ஒரு ஸ்டோக்ஸ் எடுத்து வச்சா கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். அப்படி இல்லைனாலும் இஷான் கிஷான் அதிக விலைக்கு அவங்க போன ஆப்ஷனில் வாங்கினதே கேப்டன்சி மெட்டீரியலுக்காக தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எடுத்து வச்சு பார்க்கும்போது கேப்டன்சி எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயருக்கு கொடுக்கறத விட அந்த இடத்துல வந்துட்டு இஷான் கிஷான் கொடுக்கறது கொஞ்சம் டவுன் தான். ஸோ பென் ஸ்டோக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாட் ஜஸ்ட் ஆல்ரவுண்டர், கேப்டன்சி மெட்டீரியலாக திங்க் பண்ணியிருந்தா எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா இவருக்கு ஆல்ரவுண்டர் போகிறது கொஞ்சம் எம்ஐ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அது பிளேயர் யாருன்னு பார்த்துருந்தீங்கன்னா நம்முடைய சிவமவி. சிவமவி நாங்கள் டார்கெட் பண்ணுவோம்னு ஆல்ரெடி எம்ஐசிட்லேருந்து அப்டேட் வந்தது. ஏன்னா வந்துட்டு பும்ராவோட பேக்கப்புக்கு ஒரு பிளேயர் வேணும். ஸோ சிவமவியை வச்சு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ஃபில் பண்ணலாம். ஆர்ச்சரோட பேக்கப்புக்கு அவங்க வந்து ஜேசன் பைரண்ட் ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல சிவமவி வந்தார்னா ஸோ பேஸை வந்து நல்லாவே வந்து அசஸ் பண்ணுற கண்டிஷன்ஸில் ஒரு ஸ்பின்னரை கூட நம்ம வெளியே தூக்கி போட்டு சிவமவியை உள்ளே கொண்டு வந்து ஸோ ஒரு பேஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னும் டோட்டலாக தெரியலை. ஏன்னா யாருக்கும் இந்த ஹிண்ட் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸ்பின்னர் சைடில் நம்ம வந்து கொஞ்சம் வீக்னஸ் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும். சிவமவி கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்கு தான். எம்ஐ வந்துட்டு இவர் கால் அவுட்டாக போகலாம். ஸ்டோக்ஸுக்கு பிட் பண்ணுறத விட இவர் கால் அவுட்டாக போனாங்கன்னா அந்த பவுலிங் சைடு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ எம்ஐக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட்ஸ். ரொமாரியோ ஷெஃபர்டை பொறுத்த வரைக்கும் அதிக விலை அப்படின்னு சொல்லியே எஸ்ஆர்எச் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பேக்கப் ஆப்ஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இவரை யூஸ் பண்ணலாம்ப்பா. ஏன்னா மெயின் பிளேயிங் லெவலில் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு யார் கொஷினை கேட்க மாட்டாங்க. மற்ற யார் இப்போ பென் ஸ்டோக்ஸு சாம் கரன் அப்படின்னு நீங்கள் யாரை டார்கெட் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து பென் ஸ்டோக்ஸ் அப்புறம் சாம் கரன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நான் பென் ஸ்டோக்ஸை சொல்லிட்டேன். எந்த டீமாக இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னா சாம் கரன் ரெண்டு இதில் யாராவது ஒருத்தர் தான் டார்கெட் பண்ண முடியும். ரெண்டு பேர்த்தி டார்கெட் பண்ணுறது வந்துட்டு 50 கோடி பரிசு வச்சிருந்தாலும் அது சாத்தியமில்லாத காரியம். ஸோ வந்து பென் ஸ்டோக்ஸ் நான் சொன்னதுனால தான் சாம் கரன் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஸோ சும்மா அடிச்சலாம் வீடியோ இருக்கக்கூடாது. ஸோ இப்போது ஷெஃபர்ட் அப்படின்னு வரும்போது அவரை பொல்லாடுக்கு ஒரு பேக்கப்பை யூஸ் பண்ணலாம். மெயின் பிளேயிங் லெவன் இல்லாமல் பேக்கப்பை யூஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த பிளேயர் இல்லாமல் வேறு யாரையாவது டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளேயர் அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மறக்காம காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர் அண்ட் பை பாய்.